உயிரான தமிழுக்கும் அன்பானவங்களுக்கும் வணக்கம் தனி ஒரு மனிதனால் என்ன பெருசா சாதிச்சிட முடியும் அந்த மனுஷனால இந்த உலகத்துக்கு என்ன கொடுக்க முடியும் அப்படி எல்லாம் சில பேர் கேட்குறாங்க ஒரு உண்மையை நாம புரிஞ்சுக்கணும் சில தனி மனிதர்களுடைய கடுமையான உழைப்புனால அவர்களுடைய சாதனையால நாம இன்னைக்கு பயன்பெற்று கொண்டிருக்கிறோம் நமது முன்னோர்கள் விட்டு சென்ற செல்வத்தை நாம கண்டுபிடிச்சு சொன்னாலே அதுவே மிகப்பெரிய சாதனை தான் அதுவே ஒரு கண்டுபிடிப்பு தான் பூவை சாமிநாத ஐயர் அந்த மாதிரி செஞ்சார் நமது முன்னோர்கள் நமக்காக விட்டு சென்ற மிகப்பெரிய சொத்து நமது பண்டைய இலக்கியம்தான் பொதுவாகவே ஆட்களுடைய சாதனைகள் நமக்கு பெருசா தெரியறது இல்லை நம்மளுடைய கண்ணுக்கு அது உயர்வா படுறது இல்லை இப்படிதான் நிறைய பேர் இருக்கிறாங்க பக்கத்திலே ஒரு சயின்டிஸ்ட் இருந்தா கூட ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி தான் அவங்கள பாக்குறாங்களே தவிர அவங்கள ரொம்ப உயிர்வா பார்க்கக்கூடிய பழக்கம் இப்ப இல்லை ஒரு ஃப்ரெண்டு புத்திசாலியா இருப்பான் அவனை பய அவனுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தெரிவாங்க நமது முன்னோர்கள் எந்த அளவுக்கு அழகான இலக்கியத்தை படைச்சிருக்கிறாங்க உலக தரத்துக்கு படைச்சிருக்கிறாங்க உலகத்துல மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய கவிஞர்களால் முடியாததை நம்ம கவிஞர்கள் நமது முன்னோர்கள் நமக்காக விட்டு சென்றிருக்கிறார்கள் அப்படிங்கிற உண்மையை நாம முதல்ல புரிஞ்சுக்கணும் சங்க இலக்கியம் நமக்கு இன்னைக்கு கிடைக்குன்னு அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் ஓபே சாமிநாதையர் தான் அவர் தான் பழைய ஓலைச்சுவடிகளை தேடி கண்டுபிடிச்சு அதை பதிப்பிச்சார் தாமோதரனாரும் அதை செஞ்சாங்க ஊவை சாமிநாதையருடைய சேவை மிகப்பெரிய அளவுக்கு இருந்தது உதாரணமா நான் ஒன்னு சொல்றேன் ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கொடுமுடி அப்படிங்கிற இடத்துல ஒரு வீட்டு கதவை தட்டி ஊவை சாமிநாதையர் ஓலைச்சுவடி கேட்டார் ஐயா ஓலைச்சுவடிகளை கொடுங்க அது எனக்கே வேணும்னு நான் கேட்கலை அதை பார்த்து காப்பி பண்ணிட்டு தந்துடுறேன் உடனே நீங்க அதை பார்க்கறதுக்கு அனுமதி தந்தா போதும் அப்படியெல்லாம் கேட்டு பார்த்தாரு ஆனால் அந்த வீட்டுக்காரர் சொல்லிட்டாரு ஐயோ அதெல்லாம் கொடுக்க முடியாதுங்க ஆடிப்பெருக்கு வருது ஆற்றுல போடணும் நான் அதுக்காக தான் அந்த ஒளிச்சுவடிகளை எல்லாம் வச்சிருக்கிறேன் உங்களுக்கு எப்படி எடுத்து கொடுக்கறது முடியாதுங்க முடியாது அப்படி சொல்லிட்டாரு உபய சாமிநாதையர் எவ்வளவோ கெஞ்சு பார்த்தாரு நல்லா யோசித்து பாருங்க ஊபி சாமிநாதையருக்கு அந்த ஓலைச்சுவடிகள் மூலமா எந்த லாபமும் கிடையாது தமிழ் சமுதாயம் லாபம் அடைய வேண்டும் என்பதற்காக பயனடைய வேண்டும் என்பதற்காக கேட்டு நின்னாரு கெஞ்சு கூத்தாடி பார்த்தாரு அதுக்கு அந்த வீட்டுக்காரர் முடியவே முடியாதுன்னு மறுத்துட்டார் அந்த வீட்டுக்காரருக்கு தெரியாம ஒரு வீட்டு திண்ணையில படுத்துக்கிட்டார் ஏன்னா அடுத்த நாள் ஆடிப்பு அடுத்த நாள் காலையில தான் அந்த வீட்டுக்காரரை ஓலைச்சுவடிகளை தூக்கிட்டு ஆத்துக்கு போவார் நம்ம காத்துட்டு கொசுக்கடியை பொறுத்துக்கிட்டு குளிர பொறுத்துக்கிட்டு ஒரு வீட்டு திண்ணையில அனாத மாதிரி படுத்து கிடந்தார் விடியுது அந்த வீட்டுக்காரர் ரொம்ப பொறுப்பு விளக்க நல்ல அவரு அந்த எல்லாம் எடுத்துட்டு ரொம்ப பக்திமயமா ஆத்துக்கு போனார் பின்னாடியே அவருக்கு தெரியாம ஃபாலோ பண்ணி போனாரு ஊவேசா அந்த மனிதன் ஓலைச்சுவடிகளை ஆத்துல போட்டதும் நம்ம அளவு ஆற்றுல குதிச்சிட்டார் சூசைடு அட்டம் எல்லாம் கிடையாது அந்த ஒளிச்சுவடிகளை எடுக்கிறது தான் அப்படி எடுத்து அந்த ஒளிச்சுவடிகளை பார்த்த போது ஊவே சாமிநாத ஐயர் கண்ணுல கண்ணீர் பட்ட கஷ்டம் வீண் போகலப்பா நமக்கு அந்த ஒளிச்சுவடிகள் கிடைச்சிட்டு நமக்கு கிடைச்சதுன்னு அது ஒட்டு மொத்தமா இந்த தமிழ் சமுதாயத்துக்கே கிடைச்சதுக்கு சமம் நாம கொண்டு போய் சேர்க்கிறலாம் இந்த சமுதாயத்துக்கு அப்படிங்கிறதுக்காக கண்ணீர் விட்டாரு அன்னைக்கு அங்கேயே வாசிக்க ஆரம்பிச்சிட்டாரு ஆர்வம் வாசிக்க வாசிக்க கண்கள்ல கண்ணீர் பெருகிட்டே இருந்தது இதுதாங்க மற்றவர்களுக்காக உழைப்பவர்களுக்கு வரக்கூடிய ஆனந்த கண்ணீர் தனக்காக உழைக்கல அவர் தனக்காக பாடுபடல தனக்காக ராத்திரி முழுக்க ஒரு வீட்டு தின்னல கிடக்கல ஒட்டுமொத்த தமிழர்களுக்காகவும் அன்று ஊவை சாமிநாதையர் பாடுபட்டார் இன்னைக்கு அதனாலதான் நாம ஊவை சாமிநாதையரை தமிழ் தாத்தா அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம் தாத்தாவாது ஓ அப்படியெல்லாம் சில பேர் நினைக்கிறாங்க அப்படியெல்லாம் இல்லைங்க நமது சொத்தை நம்மிடம் சேர்த்த மிகப்பெரிய மனிதர் அவர் யாராவது உங்களுடைய தாத்தா பத்து லட்சம் ரூபாய் சேர்த்து வச்சுட்டு போனாருங்க என்கிட்ட தான் கொடுத்து வச்சுட்டு போனாரு இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்தா நாம அந்த மனிதனை எந்த அளவுக்கு நன்றி உணர்ச்சியோட பார்ப்போம் பணத்தை விட மிகப்பெரியது அறிவு அந்த அறிவை நமக்கு ஒருத்தர் நம்ம கையில கொண்டு வந்து சேர்த்தாரு அப்படின்னா அவரை பாராட்டாமல் இருக்க முடியாது சில பேர் அவருடைய சாதியை கருதி வெறுக்கிறது உண்டு ஆமா ஏதோ பண்ணிட்டு போயிட்டான் அவனை நான் எதுக்கு கொண்டாடணும் அவன் என்ன ஏன் ஜாதிக்காரனா அப்படியெல்லாம் சொல்றாங்க எனக்கு தெரிந்ததெல்லாம் தமிழ் சாதியை சேர்ந்தவர் அவர் தமிழனா இருக்கக்கூடிய அவர் தமிழ் சாதியை சேர்ந்தவர் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் தமிழ் சாதி தமிழ் மதம் தமிழ் மொழி இப்படி யோசித்து பாருங்க இந்த உலகத்தையே சொந்தக்காரங்களை பார்த்தவங்க நம்ம தமிழர்கள் யாதும் ஊரை யாவரும் கேளீர்னு பாடிட்டு போனான் அப்படி இருக்கும்போது சாதாரணமா ஒரு மனுஷனை ஜாதியை சொல்லி ஒதுக்குறதுங்கிறது மிகப்பெரிய கேவலம் அந்த கேவலத்தை அடுத்த சந்ததி பின்பற்றாத விதத்துல நாம வாழ்ந்து காட்டணும் அடுத்த சந்ததியும் பார்த்து போகுதுன்னு நாம சரியா சரியா இந்த அர்த்தம் சங்க இலக்கியங்களை ஓலைச்சுவடிகள்ல இருந்து அச்சேற்றி இப்ப நம்ம கைக்கு கிடைக்கும்படி தந்தவர் ஊவே சாமிநாதைய அவருடைய முயற்சியையும் உழைப்பையும் தமிழ் சமுதாயம் என்னைக்குமே கொண்டாடணும் என்னைக்குமே நாம் அவரை மறக்கிறதுங்கிறது சரி கிடையாது ஏன்னா தமிழர்களுக்குன்னு நிறைய நல்ல பண்புகள் உண்டு அதுல முக்கியமான ஒன்று நன்றி மறவாமை பூவை சாமிநாதையர் மறக்க முடியாதவர் நன்றி